असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो। இது ஆஞ்சநேயரை பத்தின ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம். சாதிக்க முடியாதது அவருக்கு இல்லை, அசாத்தியமாய் செய்து முடிக்க முடியாதுன்னு நினைப்பவை எவையோ அவை அத்தனையும் அவர் சாதித்து செய்து முடிக்கிறார். ஆகவே உன்னால் சாதிக்க முடியாதது எது உள்ளது? உன்னால் இயலாதது உள்ளதா? ராமதூதரே, கருணை கடலே, அடியேனுடைய சிறு கோரிக்கையும் ஏற்று அடியேனுடைய காரியத்தையும் சாதித்து கொடுக்க வேண்டும். பக்தி வளர வேண்டும், ஞானம் உயர வேண்டும், பற்று அற வேண்டும். இதைத்தானே ஆறும் அந்த சுவாமியினிடத்தில் கேட்கப் போகிறோம். அப்படி அனைத்து செயலையும் முடிக்க வல்ல வல்லமை படைத்தவர் ஆஞ்சநேயர். அவருடைய முன்கதையை கேட்டோம். ஜாம்பவான் அதை அவருக்கு நினைவூட்டுகிறார். உன் தாயார் அஞ்சனாதேவி, உன் தந்தை கேசரி, அவர்களுக்கு பிறந்து நீ பெரும் வரங்களை பெற்றாய். ஒரு உதயகிரியிலிருந்து அஸ்தமகிரிக்கு தாவ வல்லமை படைத்தவை. ஆகவே நீ சுணங்கி போய் உட்காரக்கூடாது, எழுந்திரு. அனைத்து வானர கூட்டத்தின் சோகத்தையும் துடைப்பாய், ராமலக்ஷ்மணர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாய், சுக்ரீவனை பெருமைப்படுத்துவாய் என்றெல்லாம் அவர் பேசினார். அந்த கட்டத்தில் தான் இப்போது நாம் உள்ளோம். கிஷ்கிந்தா காண்டத்தின் கடைசி சர்க்கத்தை அடைந்துள்ளோம். 67வது சர்க்கத்தில் உள்ளோம். இந்த சர்க்கத்தை பாலவேடு கிராமத்திலிருந்து அனுபவிக்கப் போகிறோம். திருநன்ற ஊரிலிருந்து பெரியபாளையம் போகும் மார்க்கத்தில் 4வது கிலோமீட்டரில் வலதுபுறம் திரும்பினால் பாலவேடு ராமாஞ்சநேயர் சன்னதி. இந்த சன்னதியில் இன்று நாம் ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்கப் போகிறோம். உள்ளே நுழையும் முன்னமேயே துவாரபாலகர்கள் பெருத்த வடிவத்தோடே இரண்டு வானரோத்தமர்கள் நிற்கிறார்கள். உள்ளே செல்கிறோம். அவ்விடத்தில் பளிங்கு சலவை கல்லால் ஆக்கப்பட்ட ஆச்சரியமான ஆஞ்சநேய விக்கிரகம். ஓர் திருக்கையில் சஞ்சீவி மலையை பற்றி இருக்கிறார். வெண் வடிவத்தோடே உள்ளார். அவர் உள்ளம் எவ்வளவு வெளுத்ததோ அதைப்போல் அவருடைய உருவம் திருமேனியும் வெளுத்துள்ளது. அந்த வெளுப்பு சலவை கல்லிலே ஆச்சரியமான செவந்திருக்கிற உதடுகள். அது எப்போதும் ராமநாமத்தை உச்சரித்து 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 ஒருவேளை இரண்டு உதடுகள் பட்டுப்பட்டே செவந்து விட்டனவோ, இதோ அவருடைய இரண்டு கண்கள். அந்த கண்களில் தான் எத்தனை நேர்மை, எத்தனை நேர்மை! வீரத்துக்கு வீரம், பணிவுக்கு பணிவு, காரிய சாதனத்துக்கு சாதனம், முடிவெடுக்கும் திறன், எப்போதும் கூர்மையான பார்வை. ராமனை கண்டால் அன்பொழுக பார்க்கிறார். விரோதிகளைக் கண்டால் தீப்பொறி பறக்க அழித்து விடுகிறார். நம் போன்ற பக்தர்களிடத்தே கருணையையே காட்டுகிறார். ஆச்சரியமான திருமேனியை தரிசித்துக் கொண்டோம். அவருடைய திருவடிக்கு பக்கத்திலேயே ராம பாதம் எழுந்துருள பண்ணப்பட்டுள்ளது. ஆக ஹனுமாரையும் ராமபாதத்தையும் ஓர் சன்னிதானத்துக்குள்ளே அங்கேயே தரிசித்துக் கொண்டோம். அடுத்து ரொம்ப ஆச்சரியமான உற்சவர் எழுந்துருளி உள்ளார். கூப்பின கை அஞ்சலி ஹஸ்தத்தோடு உள்ளார். உற்சவரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். மூலவர் உற்சவர் ஆஞ்சநேயரை சேவித்துக் கொண்டு இனி ராஜா திருக்கோலத்திலேயே ராமன் எழுந்துள்ளார். தலைப்பாகை, சாத்தி கொண்டிருக்கும் நீண்ட அங்கி, கையில் பிடித்திருக்கும் வில், திருவடிகளில் அணிந்திருக்கும் பாதுகை, இது எல்லாத்தையும் ராமனிடத்திலையும் லக்ஷ்மணத்திலையும் சேவித்தால் ராஜா ராமன் இவர்தான் என்று ரொம்ப தெளிவாக எழுந்துள்ளார். ராமனையும் தரிசித்துக் கொண்டோம். சின்ன ஆஞ்சநேய சுவாமியோட ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துருளி உள்ளார். பாலவேடு கிராமம் ரொம்ப இயற்கை சூழலில் உள்ளது. அவசியம் அனைவரும் ஒரு நாள் இத்திருக்கோயிலுக்கு வந்து இங்கிருக்கும் ஆஞ்சநேயரை, ராம ஆஞ்சநேயரை தரிசித்து கங்காதேவியும் சேவிக்க வேண்டும். ஒரு ஆச்சரியமான கிணறு. அந்த கிணற்றினுடைய கரையில்தான் கங்காதேவி எழுந்துருள பண்ணப்பட்டுள்ளால். தீர்த்தமே கங்கை, கங்க கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். கங்கான்னு சொன்னாலே நம்முடைய பாபங்கள் தொலையுமாம். அப்படிப்பட்ட கங்கை, ராமனுடைய பாதம், ஆஞ்சநேய சுவாமி ஆகிய அனைவரும் இன்று பாலவேடு கிராமத்தில் தரிசித்துக் கொண்டோம். இப்போது கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய கடைசி சர்க்கத்தில் உள்ளோம். இதுக்கு முன் சர்க்கம் 66வது சர்க்கத்தில் ஜாம்பவான் ஹனுமானுக்கு முன் கதையை ஞாபகப்படுத்தினார். அவருக்கு எவ்வளவு ஆற்றல் உண்டுங்கிறதை நினைவூட்டினார். அது புரிந்தது.
அதனுடைய கடைசி ஸ்லோகம் பார்ப்போம். விஷண்ணா ஹரய சர்வே ஹனுமன் கிம் உபேட்சசே விக்ரமஸ்வ மகாவேக விஷ்ணு ஸ்திரீன் விக்ரமானிவ. இத்தனை குரங்குகள் வருத்தப்படச்சே நீர் செயலாச்சாமல் இருக்கலாமா? நடவடிக்கை எடும், எழுந்திரும், எல்லாருடைய துன்பத்தையும் போக்கும். அன்று மகாபலியனுடைய யஜ்ஞபாட்டத்துக்கு போய் வாமனமூர்த்தி தன்னுடைய சின்ன திருவடியாலே 3.5 மண் கேட்டான். மகாபலி கொடுத்தான். அதற்காக பெருமான் வளர்ந்தார். திருவிக்கிரம பெருமானாக வளர்ந்து ஓரடியால் பூலோகம் முழுமையும், ஏன் கீழோகமெல்லாம் அளந்தார். மற்றொரு திருவடி இடது திருவடியால் உபரிதன லோகங்கள், மேலுள்ள லோகங்கள் அனைத்தையும் அளந்தார். ஒன்மிதியில் புனதுதவி ஒருகால் நிற்ப, ஒருகாலும் காமரிஷி ரவுணனுள்ள தென்மதியும் கடந்து அண்டமீது போகி இன்னைக்கு திருவிக்கிரமனை சேவிக்க வேண்டுமானால் ஆச்சரியமா, திருக்கோவலூர், உலகளந்த திருக்கோவலூர் பெருமாள் ஆயனாக மாயனாக உள்ளார். அதே போல காஞ்சிபுரம் பக்கத்துல போனோம்னால் உலகளந்த பெருமானாகவே உள்ளார். ஏன் காழிச்சி ராம விண்ணகரம் சீர்காழிக்கு போனால் அங்கும் உலகளந்த பெருமானாகத்தான் இருக்கிறார். தாடாளன்னு திருநாமம். இப்படி பல க்ஷேத்திரங்களிலும் திருவிக்கிரமனாக சேவை சாதிக்கிறார். அந்த திருவிக்கிரமன் வளர்ந்தார் போலே அஞ்சனையா, நீயும் வளர வேண்டும். அப்பதான் எங்கள் துன்பம் போகும். அன்று அரசை இழந்தான் இந்திரன். அதை மீட்டு கொடுப்பதற்காக எல்லை நடந்து அளந்தான் வாமனன் திருவிக்கிரமன். இன்று அந்த பெருமானே சீதையை இழந்திருக்கிறான். அதற்காக நீ வளர்ந்து சீதையை மீட்டு கொடுப்பாய். ததஹ கபீனாம் ரிஷபேண சோதிதா பிரதீத வேக பவனாத்மஜ கபி பிரஹர்ஷயஸ்தாம் ஹரிவீர வாகினிம் சகார ரூபம் பவனாத்மஜஸ்ததா. பெரும் உருவத்தை எடுத்துக்கிறதுக்கு மனசு தயாராகிவிட்டது, நிறைவு வந்து விட்டது. தான் ஆர்ங்கிற ஆஞ்சநேய சுவாமி புரிந்து கொண்டார். செருக்குக்காக அல்ல, பணிவோட புரிந்து கொண்டார், உண்மையை புரிந்து கொண்டார். இனி கடைசி சர்க்கத்தை அடைகிறோம். தம் திருஷ்டுவா ஜிரும்பமானம் தே கிரமித்தும் சதயோஜனம் வேகேன அபூர்யமானஞ்ச சஹசா வானரோத்தமம். 100 யோஜனை கடலை கடக்க வேண்டும் என்னால் எப்படி தோள்களை தட்டி கொள்ள வேண்டும், தொடையை தட்டி கொள்ள வேண்டும், கால்களை உதைத்து எழும்ப வேண்டும், கைகளையே சிறகுகளாக கொண்டு பறக்க வேண்டும். அனைத்துக்கும் மனம் தயாராகிவிட்டது. சஹசா சோகமுத்ஸ்ரிஜ்ய பிரஹர்ஷேண சமன்விதாக. அவர் அப்படி முகம் பொலிவை பார்த்த உடனே அனைத்து குரங்குகளுடைய சோபமும் பறந்தோடி விட்டது. நினைக்கிறார், பிரஹிருஷ்டா விஸ்மிதாச்சாபி தே வீக்ஷந்தே சமந்ததா திருவிக்கிரமம் கிருதோத்சாகம் நாராயணமிவ பிரஜாக. எப்படி திருவிக்கிரமன் உலகத்தை தாவி அளந்த போது மக்கள் எல்லாரும் ஆனந்தப்பட்டார்களோ, அதே போல இப்ப ஹனுமான் வளர முற்படும் போது குரங்குகளெல்லாம் ஆனந்தப்பட்டன. வளர தொடங்குகிறார். 1 நிமிஷம் ராமனை நினைக்கிறார், வளருகிறார். சீதையை நினைக்கிறார், வளருகிறார். லக்ஷ்மணனை நினைக்கிறார், வளருகிறார். ஏன் எம்பெருமான நினைத்து நினைத்து அந்த சக்தி ஊட்ட ஊட்டத்தான் சுவாமி வளருகிறார். அசோபத முகம் தஸ்ய ஜிரும்பமானஸ்ய தீமதஹ அம்பரீஷோபமம் தீப்தம் விதூமைவ பாவக. அவர் முகத்தையும் எரியும் தீப்பொறி பறக்கும் 2 கண்களையும் கண்டால் ஒரு துளி கூட புகையே இல்லாமல் ஒரு தீச்சட்டி முழுக்க நெருப்பெரிஞ்சா எப்படி இருக்கும்? அதை போல தகதகத்து கொண்டிருக்கிற திருமுகம். ஹரிணா முத்திதோ மத்தியாது சம்பிரகிருஷ்ட தனூருக. அனைத்து குரங்குகளுக்கு நடுவில் தான் உட்கார்ந்திருந்தார். ஆனா எழுந்தவர் கிடுகிடுகிடுன்னு வளர ஆரம்பித்தார். அப்பத்தானே நினைச்சுக்கிறார், கண்டிப்பா இந்த காரியத்தை அடியனால் நிகழ்த்தி முடிக்க முடியும். தஸ்யாஹம் சீக்கிர வேகஸ்ய சீக்கிரகஸ்ய மகாத்மனஹ மாருதஸ்ய ஔரசப்புத்ரஹ ப்ளவமேராஸ்மி தத் சமஹ. மாருதி பவன், அதாவது காற்று கடவுள். அந்த வாயுவுக்கு நான் பிள்ளை அல்லவா? அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன ஆற்றல் இருக்குமோ, அவர் எதை சாதிப்பரோ அதை போல என்னாலையும் சாதிக்க முடியும். அதை ராம கைங்கரியத்துக்கு பயன்படுத்த போகிறேன். உத்சகே எம் ஹி விஸ்தீர்ணம் ஆலிகந்தம் இவாம்பரம் மேரும் கிரிமசங்கேன பரிகந்தும் சஹசிரசஹ. மேரு மலையக்கூட 1000 தடவை வலம் வருவதற்கு என் தோள்களிலும் கால்களிலும் சக்தி உண்டு. மம ஊரு ஜங்காவேகேன பவிஷ்யதி சமுத்தித சமுத்தித மகாகிராக சமுத்திரோ வருணாலய. நான் இப்போது புறப்பட போகும் வேகத்தில் பக்கத்தில் இருக்கிற மரங்களோ கிளைகளோ பெருப்பெருத்த மலைகளோ பெயர்ந்து கொண்டு என் வேகம் தாங்காமல் என்னோடு மேலே வரப்போகின்றன. அதோடல்ல, என் காற்று வேகத்தில் மேல் நோக்கி அத்தனை வேகத்தில் காத்து வீசும்போது கடல் அலைகள் எழுந்து ஆர்ப்பரிக்காதா? கடல் அலைகள் எழும். உள்ள எங்கேயோ 1 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய முதலைகள் கூட நான் துடித்த ஏறின வேகத்தில் கீழிருந்து முதலைகள் மேல் நோக்கி வரப்போகின்றன.
பன்னகாஹ பன்னகாசமனாகாசே தபந்தம் பக்ஷி சேவினம் வைனதேயம் அகம் சக்தஹ பரிகந்தும் சஹஸ்ரஷஹ. பெரிய திருவடியான கருடன் பறந்தால் அந்த கருடனை ஒட்டி பறக்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டு. அவ்வளவு ஏன், எங்கே சூரியன் உதிப்பரோ அந்த மலையில் ஒரு கால், எங்க சூரியன் அஸ்தமிப்பரோ அந்த மலையில் ஒரு கால். இப்படி உதயகிரியிலும் அஸ்தமனகிரியிலும் இரண்டு கால்களை வைத்துக் கொண்டு சூரியனிடத்தில் பாடம் கேட்டவன் தானே நான், இது கண்டிப்பாக சாதிக்க முடியும். ததஹா பூமி மசம் பிரிட்வா புனராகந்து முத்சகே, ஆகாயத்தில் சூரியனை நோக்கி பறந்து அருகே சென்று பார்த்துவிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் பூமியில் கால் வைக்காமல் எங்கெங்கோ ஆகாயத்தில் என்னால் தாண்ட முடியும். இதை நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீர்கள். இதோ நான் எழுந்த வேகத்தில் கடல் வற்றி போகலாம், மலைகளெல்லாம் பொடி பொடியாக போகலாம், பூமி பிளந்து போகலாம். திரக்ஷந்தி நிபதந்தஞ்ச சர்வபூதானி வானராக மகாமேரு பிரதீகாசம் மாம் திரக்ஷத்வம் பிளவங்கமாக, ஒரு மேருமலையைப் போல உயரமடையப் போகிறேன். ஏ குரங்குகளே பார்த்து கொண்டிருங்கள், நம் காரியம் நடைபெறும். தாண்டுவேன், சீதையை பார்ப்பேன், திரும்ப வந்து செய்தி சொல்லுவேன். ராமன் ஆனந்தப்பட போகிறான், அனைத்தையும் பார்க்க போகிறோம். வைனதேயஸ்யவா சக்தி மம வா மாருதஸ்யவா ரிதே சுபர்ணராஜானம் மாருதம் வா மகாபலம். காற்று கடவுள் வாயு பகவான், அடுத்து கருடன், அடுத்து நான். எங்களுக்குள் தான் இந்த பலம் உண்டு. புத்தியாச்சாகம் பிரபஷ்யாமி மனச்சேஷ்டாசமே ததா, என் மனசு சொல்லுகிறது. இன்ட்யூஷன் சொல்றோம் இல்லையா, மனசு சொல்றது கண்டிப்பா சீதையை பார்த்துருவேன், கண்டுபிடித்து அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன தெரிந்து கொள்ளுவேன். திரும்ப வந்து கூறுகிறேன், அயுதம் யோஜனானாந்து கமிஷ்யாமீதி மே மதிஹி. அதோடல்ல, இந்த ஒரு நூறு யோஜனை மட்டுமல்ல, ஆயிரம் யோஜனை தாண்டி லங்கையை தாண்டி வெகு தூரம் தாண்டுவேன் என்று கூட மனம் தோன்றுகிறது. இதோ தாண்டுகிறேன். தச்சாஸ்ய வசனம் சுத்வா ஞாதீனாம் சோகநாசனம், இப்படி அனைவருடைய சோகத்தையும் போக்கக்கூடிய வச்சனத்தை ஹனுமான் பேச ஜாம்பவானவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறார். ஞாதீனாம் விபுல சோக துவயாதாத பிரணாசிதா தவ கல்யாண ருச்சய கபிமுக்கியாக சமாகதாக மங்களான்யர்த்த சித்தியர்த்தம் கரிஷ்யந்தி சமாஹிதாக ரிஷீனாஞ்ச பிரசாதேன கபி விருதமதேனச்ச. ரிஷிகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும், தேவர்கள் கந்தர்கள் கிண்ணரர்கள் சாரணர்கள் உன் காரியம் நிறைவேறட்டும்னு ஆசீர்வதிப்பார்கள். இதோ ஜாம்பவான் வயதில் மூத்தவன், கிருதயுகத்திலிருந்து இருந்து வருகிறேன், எப்போதும் நாராயணனோடே தொடர்பு கொண்டவர், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நன்றாக நடக்கட்டும். குருநாஞ்ச பிரசாதேன சம்ப்ளவத்வம் மகார்ணவம், இப்போது குருக்களுடைய ஆணையால் அவர்களுடைய அருளால், ஏன் ராமனுடைய அருளாலே அவன் மோதிரத்தை பெற்றிருக்கிறீர், அந்த சக்தியாலேயே கடலை தாண்ட போகிறீர். சிகராணி மகேந்திரஸ்ய ஸ்திராணிச்ச மகாந்திச்ச ஏஷு வேகம் கமிஷ்யாமி மகேந்திர சிகரேஷ்வகம். அதையும் பெற்றுக்கொண்ட ஆஞ்சநேயர் மேலும் வளர்ந்தார். அவர் சக்தி திருமேனியில் தெரிந்தது, உறுதி மனதில் தெரிந்தது, நேர்மை கண்களில் புரிந்தது. அகன்ற நெஞ்சோடே பருத்த திருத்தோள்களோடே அழுத்து பிடித்த திருக்கைகளோடே தன் கதையை கையில் பற்றி கொண்டு ஆறுரோக நகசிரேஷ்டம் மகேந்திர மரிமர்தனாக, அதே குரங்கு தலைவனான அனைவராலே ஆணையிடப்பட்டு நீண்ட சிகரம் மகேந்திரகிரிக்கு மேலிலே கால் வைத்து ஏறினார். அவர் ஏற ஏற மலை பொடிபடத் தொடங்கிற்று, பூமி பிளக்க தொடங்கிற்று. ஆனாலும் கடினமான இடத்தை தேர்ந்தெடுத்து அவ்விடத்தில் தான் போய் நின்று கொண்டார். மேலும் வளர்கிறார். மகத்பிர் உச்சித ஸ்ருங்கைஹி மகேந்திரஸ்ய மகாபலஹ விசசார ஹரிஸ்ரேஷ்டஹ மகேந்திர சமவிக்ரமஹ. நாம் தாண்டும் போது எங்கெங்கிங்க மலை தாங்கும் என்று இங்கும் அங்கும் காலை வைத்து அழுத்தி அழுத்தி பார்க்கிறார். சரி, இந்த இடம் கடினமாக இருக்கிறது, ஏன்னா நாம குதிக்கிற வேகத்துல மலை தாங்கணுமே, அது அத்தனையும் பொடி பொடியாக விழுந்தால். அதையும் தயார்படுத்தி கொண்டு நிஸ்வசத்திஸ்ததாத்தைஸ்து புஜகைர் அர்த்த நிஸ்வதைஹி சபதாக இவாபாதி சததா தரணிதர. அவர் விட்ட மூச்சும் உதைத்த கால்களையும் கண்டு உள்ளிருந்த விலங்குகளெல்லாம் வெளியே வந்தன, உள்ளே இருந்த பாம்புகளெல்லாம் தங்கள் விஷத்தை கக்கின, ஆங்காங்கிருக்கும் மரம் செடி கொடிகள் பெயர்ந்து விழத் தொடங்கின. ஆங்காங்கு நடந்ததை பார்த்தால் ஏதோ பெரிய யுத்த களம் போலும், பெரும் சண்டை நடக்க போகிறது, ஏதோ சூறாவளி வீச போகிறது என்கிற அளவுக்கு அந்த இடத்திலே ஒரு ஏற்பாடு நடந்தது. ஆஞ்சநேயர் மனத்தை ஒருநிலைப்படுத்தி ராமனை தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டார், பறக்கிறதுக்கு தயார்படுத்திட்டார். தெற்கே 100 யோஜனை தூரம் இலங்கை, அங்கு செல்ல போகிறோம். அவர் போவது பின்னால், அவர் மனம் அவருக்கு முன்னே சென்று விட்டது. ச வேகவான் வேக சமாஹிதாத்மா ஹரிப்பிரபீரஹ பரவீரஹந்தா மனசமாதாய மகானுபாவஹ ஜகாமலங்காம் மனசா மனஸ்வி ஜகாமலங்காம். லங்கையை உடனே அடைச்சிட்டார். மனசா, தன் மனத்தால் முதலில் அடைந்தார்ங்கிறதோட
கிஷ்கிந்தா காண்டம் நிறைவு பெறுகிறது. இனி சுந்தர காண்டத்தில் சந்திப்போம். தற்பேது பாலவேடு கிராம ராமாஞ்சனையரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு புறப்படுவோம்.